கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் செப்டம்பர் 27. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். யோவான் 14:3. அருமையான சகோதரர்களே, நாம் நம்முடைய போதகன் தம்முடைய 2 வருகை குறித்து சொன்ன வாக்குறுதியை அவர் வந்திருக்கும் காலமாகிய இப்பகுதியில் நமது மனக்கண் முன் நிறுத்துவோமாக. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் செயலிலும் கவனமாக இதே சிந்தனையில் இருக்க வேண்டும். மிக விரைவில் உயிர்த்தெழுதின் மாற்றத்தை பெறுவோம் என்பதை நம்புவோமாக. நமது இரட்சகரைப் போல் மாற்றப்பட்டு அவர் இருக்கும் வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். அவரது மகிமையில் பங்கடைவோம். வர இருக்கின்ற ராஜ்யத்தின் மகிமையில் தேவ புத்திரராக ஒளி வீசுவோம் என்ற நம்பிக்கையை நம்மை ஊக்கப்படுத்துவதாக. இது நமது இருதயத்தை ஊக்குவிப்பதாக, நம்முடைய உதடுகள் சாட்சியிடுவதாக, நம்முடைய ஒவ்வொரு கடமையிலும் சந்தர்ப்பங்களிலும் வாய்ப்புகளிலும் நமது போதகரையும் விசுவாச வீச்சாரையும் சேவிக்க நம்மை பலப்படுத்துவதாக. கர்த்தர் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கையை பல நூற்றாண்டுகளாக நங்கூரம் போல் இருந்தது என்றால் அவருடைய பிரசன்னத்தின் காலத்தில் ஜீவிக்கின்ற நமக்கு எப்படி இருக்கும்? அவருடைய வெளிப்பாட்டை காண காத்திருக்கும் நமக்கு ராஜ்யத்தின் மகிமையும் வெளிப்படும் என்பதே. ஆமென்.